ப்ரோ கம்மியான எபிசோட் இருக்கணும், ஒவ்வொரு எபிசோடும் தீயாக இருக்கணும், சூப்பராக இருக்கணும் அப்படின்ற மாதிரி வெப்சீரிஸ் சொல்லுங்க அப்படின்னு நீங்கள் கேட்டிங்கன்னா, உங்களுக்கு நான் ரெக்கமெண்ட் பண்ணுற இந்த வெப்சீரிஸோட பேர் காலா பாணி நெட்ஃப்ளிக்ஸில் ரிலீஸ் ஆயிருக்கு. என்னோட கெஸ் கரெக்டாக இருந்துச்சு அப்படின்னா, இந்த வருஷம் வெளியான வெப்சீரிஸில், இந்தியன் வெப்சீரிஸில் பல அவார்ட்ஸை வாங்கி குவிக்க போகிறது இந்த வெப்சீரிஸ் அப்படின்னு நான் நினைக்கிறேன். வெரி இம்பார்ட்டன்ட், ஐ நீட் டு டிஸ்கஸ் வித் யூ. இன்ஃபேக்ட் கடந்த 10 வருஷத்தில் வெளியான வெப்சீரிஸில் ஒரு மிகச்சிறந்த வெப்சீரிஸில் ஒரு டாப் 10 அப்படின்னு எடுத்துக்கிட்டா, இதில் நிச்சயமாக டாப் 5க்குள்ள இந்த வெப்சீரிஸ்க்கு இடம் இருக்கு. மம்மி டாடி நம்மளை தேடி வருவாங்களா? அந்த வெப்சீரிஸ் என்ன வெப்சீரிஸ் அப்படின்றத இந்த வீடியோவை ஃபுல்லாக பார்த்து தெரிஞ்சுக்க. வணக்கம் அண்ட் வெல்கம் டு சினிமா கிச்டி. நெட்ஃப்ளிக்ஸில் ரீசெண்டாக ரிலீஸ் ஆகிருக்கிற ஒரு வெப்சீரிஸோட பேர் காலா பாணி. காலா பாணின்னு நமக்கு ஒரு பழைய படம் தெரியும், அது காலா பாணி அப்படின்னு அந்த அந்தமான் நிக்கோபார் ஐலாண்ட்ஸில் இருக்கிற சிறைச்சாலையை மையப்படுத்துறது. பட் இதுவும் அந்தமான் நிக்கோபார் ஐலாண்ட்ஸில் சிறைச்சாலையை மையப்படுத்துறது கிடையாது. அங்கே இருக்கிற காலா அப்படின்னா அந்த கருப்பு தண்ணியை பற்றின ஒரு சூப்பரான வெப்சீரிஸ் தான் காலா பாணி. அந்தமான் நிக்கோபார் ஐலாண்ட்ஸில் ஸ்வராஜ் மகோத்சவம் அப்படின்னு ஒரு பெரிய மக்கள் கூடுற ஒரு திருவிழா 2027 வருஷம் நடத்துகிறாங்க. ஆட்டம் அப்படின்ற ஒரு மிகப்பெரிய கார்பரேட் கம்பெனியோட சேர்ந்து அங்கே இருக்கிற கவர்மெண்ட் நடத்துறதுக்கு பிளான் பண்ணிக்கிட்டு இருக்கிறாங்க. பிளான் பண்ணுறப்போ அந்த ஊரோட சீஃப் மெடிக்கல் ஆஃபீஸராக இருக்கிறாங்க மிஸ்ஸஸ் சிங் அப்படின்றவங்க, ஒரு சூப்பரான டாக்டர். அவங்க வந்து இல்லை இது வேணாம் அப்படின்னு சொல்கிறாங்க. ஏன் அப்படின்னு கேட்டால், இல்லை எனக்கு ஏதோ தொடர்ச்சியாக ஃபீவரில் நிறைய பேர் அட்மிட் ஆகிருக்கிறாங்க, ஒரு 10 பேர் அட்மிட் ஆகிருக்கிறாங்க, சிம்டம்ஸ் ஒரே மாதிரி இருக்குது, இது ஒரு எபிடமிக்காகவும் ஆகலாம், ஒரு அவுட் பிரேக் ஆகலாம், கோவிட் மாதிரி ரிப்பீட் ஆகலாம், அதனால் ரிஸ்க் எடுக்க வேணாம் அப்படின்னு கவர்னர்கிட்ட சொல்கிறாங்க. கவர்னர் என்ன சொல்கிறார் அப்படின்னா, வெறும் ஒரு 7 பேருக்கு மட்டும் காய்ச்சல் இருக்குது அப்படின்ற இந்த தியரியை வச்சுட்டு லட்சோப லட்சம் மக்கள் கூடுவாங்க, அந்த நம்ம ஊரோட நம்ம ஸ்டேட்டோட எக்கானமி மிகப்பெரிய அளவுக்கு வளரும், அவங்களுக்கு இப்போ தான் வாழ்க்கையிலே ஒரு கோவிட்லாம் முடிஞ்சு இந்த வருஷம் ரொம்ப முக்கியமான ஒரு வருஷம், இது முக்கியமான திருவிழா நடத்தணும், ஒரு வழியே இல்லை, உங்கள் தியரியை கரெக்டாக எனக்கு ப்ரூவ் பண்ணுங்கள், அப்போ வேணால் நான் நிறுத்துறேன் அப்படின்னு சொல்லிட்டு கவர்னரும் போயிடுறாரு. ஸோ இதுக்கிடையில் இது எப்படி ப்ரூவ் பண்ணுறது அப்படின்றது தெரிகிறப்போ, இவங்களோட அசிஸ்டண்ட்டாக இந்தியாவிலேருந்து பெங்களூர்லேருந்து டாக்டர் ரீத்து அப்படின்றவங்க ஒருத்தங்க அந்தமான் நிக்கோபார் ஐலாண்ட்ஸ்க்கு வர்றாங்க. நீங்கள் என்ன கைட் பண்ணால் என்னாலையும் ஏதாவது ஹெல்ப் பண்ண முடியும். ரீத்து ஒரு தியரியை சொல்கிறாங்க, சில இதெல்லாம் ப்ரூவ் பண்ணுறப்போ எனக்கு என்னவோ இந்த 3 ஐலாண்ட்ஸில் தான் இந்த ஒட்டுமொத்தத்துலேருந்து ஏதோ ஒரு பாயிண்ட் கனெக்டிங் பாயிண்ட் இருக்குது, அது என்னன்னு கண்டுபிடிக்க முடியல அப்படின்னு டாக்டர் ரீத்து அப்படின்ற அந்த சின்ன பொண்ணு சொல்கிறாங்க. பட் இப்போ டாக்டர் சிங் என்னென்ன பண்ணுறாங்க அப்படின்னா, சரி என்ன தான் இருக்குது அப்படின்றப்போ, இந்த காமன் பாயிண்ட், இந்த 10 பேருக்கும் ஃபீவர் இருக்கிற ஒரு காமன் பாயிண்ட், இவங்க எல்லாரும் ஒரே பகுதியை சேர்ந்தவங்க அப்படின்ற ஒரு விஷயத்தை கண்டுபிடிக்கிறாங்க. இவங்க இது என்ன இருக்குது அப்படின்னு கண்டுபிடிக்கிறதுக்காக அந்த இடத்துக்கு போகிறாங்க, அந்த செட்டில்மெண்ட்டுக்கு போகிறாங்க. செட்டில்மெண்ட்டுக்கு போகிறப்போ அங்கே இருக்கிற பல பேர் செத்து கிடக்குறாங்க. என்னென்ன செத்து கிடக்குறாங்கன்னா, இவங்க எல்லாத்துக்கும் இந்த ஃபீவர் வந்ததுக்கு உண்டான சிம்டம்ஸ் எல்லாமே கழுத்தில் மிகப்பெரிய அளவுக்கு ஒரு மார்க் இருக்கும், பத்தையாக இருக்கும், பொறிப்பொறியாக வந்திருக்கும், கருப்பாக இருக்கும். எல்லாரும் அதே மாதிரியே இறந்து போய் கிடக்கிறாங்க, பல பேர் அங்கே எரிச்சு கிடந்துட்டு இருக்கிறாங்க. அப்போ தான் அவங்களுக்கு ஒரு மிகப்பெரிய உண்மையே தெரிய வருது. என்ன அப்படின்னா, அந்த ஏரியாவுக்கு பக்கத்தில் இருந்து அந்த ஒட்டுமொத்த அந்தமான் நிக்கோபார் ஐலண்ட்ஸ்க்கு தண்ணி அங்கேருந்து தான் சப்ளை ஆகுது. அந்த லேக்லேருந்து போகிற தண்ணியை குடித்ததுனால தான் இவங்க எல்லாருக்கும் இந்த ப்ராப்ளம் வருது, இந்த எபிடமிக் அவுட் பிரேக் ஆகிருக்குது அப்படின்ற விஷயத்தை கண்டுபிடிக்கிறாங்க. இதுக்கப்புறம் என்ன நடந்துச்சு, அவுட் பிரேக் ஆச்சா இல்லையா, யார் யாரெல்லாம் இதில் சம்மந்தப்பட்டாங்க, இவ்வளோ லட்சம் மக்களை எப்படி அந்த அரசாங்கம் காப்பாத்துச்சு அப்படின்றதான் ஒட்டுமொத்த காலா பாணி அப்படின்ற பிரமாதமான வெப்சீரிஸோட பேஸ் லைன். இயற்கை நம்ம தேவைக்காக இல்ல, இயற்கையோட தேவைக்கு தான் நாம உருவாயிருக்கோம். நான் சொன்னது உங்களுக்கு ஃபர்ஸ்ட் எபிசோடோட ஒரு சாராம்சம். இதற்கப்புறம் ஒவ்வொரு கேரக்டரா இதுல உள்ள வரும், ஒவ்வொரு கேரக்டருக்கும் ஒரு டைமென்ஷன் இருக்கும், ஒவ்வொரு கேரக்டருக்கும் ஒரு பிரமாதமான அந்த கேரக்டர் ஆர்க்ன்னு இருக்கும். அதுக்கப்புறம் இதுல சொல்லப்படுற கருத்து, ஃபிலாசபி, வேல்யூஸ், இயற்கை வெர்சஸ் மனுஷன்,
ஸோ நேச்சர் எப்படி எப்பவுமே ஜெயிச்சுக்கிட்டே இருக்கும் அப்படின்ற விஷயங்கள், மனிதர்கள் வந்து எந்தெந்த மாதிரிலாம் சேஞ்ச் ஆவாங்க, மனுஷனோட எவ்வளோ செல்ஃபிஷாக மனுஷன் பிஹேவ் பண்ணுவான் அப்படின்றது ஒவ்வொரு கேரக்டர் மூலமாகவும், ஒரு ஜெனரஸான ஒரு ஆட்கள் எல்லாத்துக்கும் நல்லது நடக்கணும் அப்படின்னு நினைக்கிற ஆட்கள் எப்படி செயல்படுவாங்க, இல்லை சரியான ஒரு லீடர் எப்படி செயல்படணும் அப்படின்றத கவர்னர் மூலமாகவும், ஒரு பயங்கர செல்ஃபிஷான ஒரு ஆள் ஒரு இன்ஸ்பெக்டர் கேத்தன் மூலமாகவும், உங்களுக்கு வேற என்ன உதவி வேணாலும் நீங்க என்ன கூப்பிடலாம், ஒரு பின்தங்கிய ஜாதியிலிருந்து வந்ததுக்காக ரொம்பவே ஒடுக்கப்பட்டு இருந்த ஒரு டாக்டர் ரீத்து அப்படின்றவங்க எப்படி இந்த ஒட்டுமொத்த அந்தமான் நிக்கோபார் ஐலண்ட்ஸ்க்கு ஒரு மிகப்பெரிய சொல்யூஷன், அதுக்கப்புறம் தன்னுடைய பழைய பாய் ஃப்ரெண்டை மறுபடியும் இந்த மிகப்பெரிய கலவரத்துக்குள்ள பார்க்குற அவர் நர்ஸ் ஜோத்ஸனா, அவங்களுக்கு பின்னாடி இருக்கிற ஒரு சின்ன ஒரு ட்ரமாட்டிக் ஒரு ஃப்ளாஷ்பேக், அதுக்கப்புறம் இங்க எல்லாத்தையும் நினைக்கிற சிறு அப்படின்ற ஒரு சிரஞ்சீவி அப்படின்ற ஒரு டிரைவர், என் பேரு சிரஞ்சீவினே சிறுனே கூப்பிடுங்க, சந்தோஷ் பார்த் குஜ்ஜு அப்படின்ற ஒரு இன்னொரு ஃபேமிலி, இப்படி பல பேரோட கதை இந்த ஒட்டுமொத்த காலா பாணி அப்படின்ற இந்த வெப்சீரீஸ்ல அடங்கி இருக்கு. கண்ணுக்கு தெரியாமலே எல்லாம் சாம்பல் ஆயிட்டு இருக்குடா. பார்க்குறப்போ கிடைக்கிற அனுபவம் வந்து ஒரு பிரமாதமான அனுபவம், ஏன்னா இதில் சொல்லப்படுற கருத்துக்கள் ஒவ்வொன்றும் ஒவ்வொரு எபிசோட்லேயும் டயலாக்ஸ்லாம் வந்து தீயாக இருக்குது அப்படின்னு சொல்லுவாங்கள்ல, அது இந்த இதில் வந்து ரொம்ப நாள் கழித்து அவ்வளவு சூப்பராக செஞ்சுருப்பாங்க. ஒரு குறிப்பிட்ட டயலாக் வரும், ஒரு ட்ராக்ல ட்ரெயின் போயிட்டுருக்குது, ட்ரெயின் போயிட்டுருக்கிறப்போ ஒரு ட்ராக்ல அஞ்சு பேர் நிற்கிறாங்க, இன்னொரு ட்ராக்ல ஒருத்தர் மட்டும்தான் இருக்கிறாங்க, பட் ட்ரெயின் கட்டுக்கடக்காமல் போயிட்டுருக்குது. இப்போது ட்ராக்கை திருப்பினா நீங்கள் ஒரு ஆளை கொன்னா நீங்கள் அஞ்சு பேரை சாகடிக்கலாம், நீங்கள் அப்போ எந்த என்ன பண்ணுவீங்க அப்படின்னு கேட்குறப்போ ஒருத்தர் சொல்லுவார், இல்லைங்க நான் அந்த ஒரு ஆள் இருக்கிறத திருப்பி விட்டுருவேன், அப்போ அஞ்சு பேரை காப்பாற்றுறாரு அப்படின்னு சொல்லுவார். அப்போ கவர்னர் திருப்பி கேட்பார், அந்த ஒரே ஒரு ஆள் உங்கள் பையனாக இருந்தால் என்ன பண்ணுவீங்க அப்படின்னோன்னு ஒரே குழப்பமாக. எஸ், ஸோ மனித உயிர்களுக்கு இடையில் தேர்ந்தெடுக்க வேண்டியது வந்தால் ரைட் டெசிஷன்ஸே இல்லை. முடிவு டெசிஷன் அப்படின்றது எப்பவுமே ரைட்டு தப்புன்னு எதுவுமே இருக்க முடியாது, அந்தந்த நேரத்துக்கு ஏற்ற மாதிரி மாறிக்கிட்டே இருக்கும். அதே போல் இன்னொரு விஷயம், இங்கே எதுவுமே வந்து நீங்கள் எப்போவுமே குட் திங்க்காக உங்களுடைய முடிவு எடுக்கவே முடியாது, சரியான ரைட் திங்க்காக தான் உங்கள் முடிவு எடுக்க முடியும். அண்ட் இயற்கை எப்பவுமே எப்படி ஜெயிச்சுக்கிட்டே இருக்குது, சர்வைவர், இந்த டார்வின் தியரின்னு சொல்லப்படுற சர்வைவல் ஆஃப் த ஃபிட்டஸ்ட், இங்கே எவன் ஃபிட்டாக இருக்கிறானோ, நான் எப்படியாச்சும் உயிர் வாழணும் அப்படின்னு முடிவெடுத்து எவன் போராடுறானோ அவன் தான் வந்து ஜெயிப்பான், வீக்காக இருக்கிறவன் செத்துக்கிட்டே தான் இருப்பான், செத்து தான் போகணும், அதுதான் இந்த உலகத்தோட நியதி அப்படின்ற பல விஷயங்களை ரொம்ப பிரமாதமாக ரொம்ப அழகாக பொலிட்டிக்ஸு லேண்ட்ஸ்கேப்பு இதுவரைக்கும் நம்ம பார்க்காத அந்தமான் நிக்கோபார் ஐலண்ட்ஸ், அங்கே இருக்கிற மக்கள், அங்கே இருக்கிற லைஃப் ஸ்டைல், அங்கே இருக்கிற கலாச்சாரம், எல்லாத்துக்கும் மேலே ஒராக்காஸ் அப்படின்ற அந்த பூர்வக்குடிகளோட வாழ்க்கை முறை, பூர்வக்குடிகள் எவ்வளோ பிரில்லியண்ட்டான ஒரு விஸ்டமோடு வாழ்ந்துருக்கிறாங்க, அவங்களுக்கும் இந்த LHF அப்படின்ற இந்த அவுட் பிரேக்குக்கும் இடையில இருக்கிற சம்பந்தம் என்ன அப்படின்ற பல விஷயங்களை வெறும் 7 எபிசோட்ல அவ்வளவு பிரில்லியண்டா பரபர பரபரன்னு சொல்லியிருக்கிற ஒரு வெப்சீரிஸ் தான் இந்த காலா பாணி. இதுல நடிச்சவங்க ஒவ்வொருத்தவங்க மேலையும் உங்களுக்கு ஒரு தனி ஒரு பற்று வந்துடும். ஜோத்ஸ்னா அப்படின்ற ஒரு நர்ஸ் மேலே அவ்வளோ க்யூட்டாக இருப்பாங்க, ஜோத்ஸ்னாவோட வாழ்க்கையோட நீங்கள் அப்படியே ட்ராவல் பண்ணுவீங்க. சிரஞ்சீவி அப்படின்ற அந்த டிரைவர் அவன் ஒன் ஆஃப் த முக்கியமான ஒரு கேரக்டர், அவனோட வாழ்க்கை, அவன் வந்து ரொம்ப ரோகா இருக்கிற ஒருத்தன், அவன் எப்படி வாழ்க்கையில் மாறுறான் அப்படின்ற ஒரு கேரக்டர். அப்புறம் நீங்கள் அப்படியே பார்த்து பார்த்து சே அவ்வளோ நல்ல மனுஷனாக ஒருத்தர் இருப்பார், அவர் எப்படி சூழ்நிலை எப்படி அவரை மாற்றும். அப்புறம் பார்த் அப்படின்ற ஒரு 15 வயசு பையன், அதுக்கப்புறம் கவர்னர் கேத்தன், டாக்டர் ரித்து, இப்படி ஒவ்வொருத்தருக்கும் நீங்கள் ரூட் பண்ணுவீங்க, இவன் என்ன பண்ணான் அப்படின்ற அந்த கேரக்டர் கூடவே நீங்கள் வாழ்வீங்க. கிட்டத்தட்ட நீங்களே அண்டமான நிக்கோபார் ஐலண்ட்ஸில் போய் இவங்களோட இந்த எபிடமிக்குள்ளே சிக்கி எப்படியாச்சும் நம்ம வெளியே தப்பிச்சு போயிட முடியாதா அப்படின்ற ஒரு விஷயம் நீங்கள் இந்த 7 எபிசோட் பார்க்குறப்பையும் உங்களுக்கு நடக்கும். அப்படியாப்பட்ட ஒரு பிரில்லியண்டான ஒரு வெப்சீரிஸ் தான் இந்த காலா பாணி அப்படின்ற வெப்சீரிஸ். நெட்ஃப்ளிக்ஸில் தமிழில் ரிலீஸ் ஆகிருக்குது. பிஸ்வாபத்தி சர்க்கார் அப்படின்ற ஒரு எக்ஸ் யூடியூபர், அவங்கெல்லாம் சேர்ந்து தான் இதெல்லாம் எழுதியிருக்கிறாங்க. ஒவ்வொருத்தவங்களும் அவ்வளோ பியூட்டிஃபுல்லாக நடிச்சிருப்பாங்க, சினிமாட்டோகிராஃபி, மியூசிக், எடிட்டிங், ரைட்டிங், டயலாக்ஸ், இப்படி எல்லாத்துலேயுமே 100% ஸ்கோர் செய்கிற ஒரு வெப்சீரிஸ்னா அது எனக்கு தெரிஞ்ச ரீசெண்டாக காலா பாணி. இன்ஃபேக்ட் இது ஃபேமிலியோடு சேர்ந்து பார்க்கலாம், ஹிந்தியில் இருக்குது சப்டைட்டில்ஸோடு, இங்கிலீஷில் இருக்குது, தமிழ்லேயும் இருக்குது. ஸோ ஃபேமிலியோட நல்ல வேல்யூஸ், சூப்பரான ஒரு மெசேஜோட இந்த காலா பாணியை பார்க்கலாம். பட் தே காலா பாணி எண்டிங்
அடுத்த எபிசோடுக்கு அடுத்த சீசனுக்கு லீடோட முடிக்கும். ஸோ அடுத்த சீசன் லீடு போகிற இடம் வந்து ஐயோ என்ன நடக்க போகுது அப்படின்ற ஒரு மிகப்பெரிய கொக்கியை போட்டு முடிச்சிருப்பாங்க. ஸோ இந்த ஒவ்வொரு எபிசோடும் என்னென்னலாம் சொல்லணும் அப்படின்றத நான் தனியாக இன்னொரு அப்படியே எபிசோட் பை எபிசோடே அப்படியே வரிசையாக நான் போடுறேன். அதையும் பார்த்து நீங்கள் என்ஜாய் பண்ணுங்கள். இல்லை அது நீங்கள் ஸ்பாய்லர்லாம் அதில் கொஞ்சம் கொஞ்சம் இருக்கும், அதெல்லாம் வேணாம். இதை மட்டும் நான் பார்க்கணும் அப்படின்னா இந்த ரிவ்யூ பார்த்துட்டு உடனடியாக போய் பாருங்கள் எப்படி இருந்துச்சுன்னு மறக்காமல் வந்து சொல்லுங்கள். இன்ஸ்டாகிராமில் மெசேஜ் பண்ணுங்கள், ட்விட்டரில் நீங்கள் ஃபாலோ பண்ணுங்கள், அண்ட் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் ஐக்கனையும் ப்ரெஸ் பண்ணுங்கள்.